யார் இந்த பெண்மணி? ஏன் இவர் நடை வித்தியாசமாக இருக்கிறது? மூப்பினால் ஏற்பட்டதா? இந்த மூதாட்டியின் பெயர் நளினி. நம் கேள்விகளுக்கு அவரே விடை தருகிறார். போயிட்டு வந்ததுமே பாலத்துக்கு ஒரே இதாக இருந்தது. ஓரமாக வந்து வீட்டுக்கிட்ட வந்ததும் எல்லாம் திப்பு திப்புன்னு ஓடி வந்தாங்க. நாங்கள் தப்புன்னு கதவை சாத்திட்டோம். அந்த சவுண்டு ஒன்று கேட்டுச்சு, வீசுங்கடா வீசுங்கடான்னு அந்த சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கு பின்ன என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அப்போ காலில் அடிபட்டு ரத்தம் போயிட்டு கிடந்தது. அப்போ புள்ள பக்கத்தால் இருக்குது, வந்து பார்த்தா நான் இதாக இருக்குது. காலையில் 9 மணிக்கு தம்பி தான் தூரா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்தோம். இவர் விவரிக்கும் சம்பவம் எப்போது நடந்தது தெரியுமா? 1998 பிப்ரவரி 14 கோவை தொடர் குண்டுவெடிப்பின் போது கருணாநிதி நகரில் நடந்ததை இவர் விவரிக்கிறார். வீசினது எங்க வீட்டுல கதவு உடஞ்சு 3 லைன் உடஞ்சு அடிபட்டு நான் செய்வேன். எங்க வீட்டுல பாதி வீடியோ வந்து அது இன்னும் கூட அந்த காலில் பலி வந்து கொண்டுதான் இருக்கிறது. குண்டு வெடித்த சத்தத்தில் என் காதுகள் பாதிப்படைந்து விட்டன. இப்போது ஒரு காதுதான் கேட்கிறது என்று 25 ஆண்டுகள் ஆன பின்பும் தீராத வலியுடன் வாழ்கிறேன் என்று வேதனையுடன் கூறுகிறார் நளினி. இந்த இடத்துல ஒரு உரண்டையாட்டம் இருக்குது, அதுக்கு வலிக்குது, உப்பு காலம் இருக்குது. இது வந்து கேள் போயும் வரும். கால் வந்து ஒரு சவுண்டில் இந்த காதே தான் ஆயிடுச்சு. அப்போ கால் கஷ்டத்தை போய் இந்த ஒரு கால் தான் கேட்கும். இதோ அவர் காலில் இன்னும் கூட உருண்டையாக இரத்தக்கட்டு போன்று இருக்கும் வீக்கத்தை பாருங்கள். சுகுணா மோட்டரில் வேலை பார்த்தேன். இந்த சம்பவத்திற்கு பின் என் வேலையும் போய்விட்டது. இப்போது வீட்டு வேலைதான் செய்கிறேன் என்று பரிதாபமாக கூறுகிறார் நளினி. சுகுணாக்கு போயிட்டு இருந்தேன், வேலையை போச்சு, இப்போ வீட்டு வேலைக்கு போறேன். இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இனிமேல் யாருக்கும் இது போன்ற பாதிப்பு வரக்கூடாது என்கிறார் நளினி. எல்லாரும் சேர்ந்தா உயிரை தண்டிக்கணும். இனிமேல் அந்த பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது. நாயமில்லை, நாங்கள் பாதிச்சு சீரழியிருந்தோம். எத்தனை உயிருக்கு போயிருக்குது, எத்தனை உயிருக்கு சேதாராயிருக்கு. நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்த நளினி இந்த சம்பவத்தால் தன் வாழ்வாதாரம் இழந்தார். வீடு இழந்தார், நடை இழந்தார், கேட்கும் திறன் இழந்தார். இன்னும் தீராத வழியால் துடிக்கிறார். இந்த தாயின் குரல் ஆட்சியாளர்களின் காதுகளில் விழுமா? இந்த குண்டுபிடிப்பை நடத்திய கொடூரர்களை விடுதலை செய்வது நியாயமா?